வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் துணர்ச்சிந்தனை வினை பயன் கூர்ந்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கின்றது என்பது நிச்சயமாக புலனாகும் ஒரு சில செயல்களுக்கு விளைவு விரைவில் தெரிவதில்லை காரணம் என்னவென்றால் மனிதனுடைய ஆயுள் சொற்பம் ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது சில செயல்கள் நீண்ட காலத்திற்கு பின் விளைவாக வரலாம் அதுவரையிலே அறிவை நீட்டி பார்க்கவோ வயதை கூட்டி போடவோ முடியாது அதனால் சாதாரண அறிவு நிலையில் மனிதன் ஒரு முனையை விட்டுவிட்டு ஒரு முனையை மட்டும் கொள்கிறான் செயலை மட்டும் கொள்கிறான் விளைவே இல்லை என்று எண்ணுகிறான் அல்லது மட்டும் விளைவை கொள்கிறான் அதற்குரிய காரணம் பிடிபடவில்லையே என்று சொல்லுகிறான் இவ்வாறு பகுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே வினைப்பயன் என்பதே பொய்யான தத்துவம் என்று குறுகிய மனத்தாலே முடிவு கட்டிவிடுகிறான் எந்த செயலை செய்தாலும் விதையை போட்டால் நான்கு நாட்களிலோ நான்கு வாரங்களிலோ முளைப்பது போல அந்த செயலுக்கு ஒரு விளைவு நிச்சயம் உண்டு பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்கள் வயப்பட்டு மனிதன் செய்கின்ற செயல்களெல்லாம் அவனிடமே பதிந்து 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 மீண்டும் அந்த சக்தி உந்தி என்ன அலைகளாகவோ செயல் வடிவங்களாகவோ வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படியே வந்துவிட்டால் அதே என்ன பதிவுகள் மீண்டும் மீண்டும் பதிந்து எழுந்து செயல் வடிவம் பெற்று இருப்பதால் மனிதன் துன்ப வயப்படுகிறான் அதிலிருந்து மீட்டு முடியாமல் தவிக்கிறான் நன்றி வணக்கம்